தமிழ் பேசும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தோரம் பருப்பு பிசினஸ் பத்தி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணலாம். முதல் வீடியோல பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு அதிகமாக எங்க விளையுது, அது இல்லாம தோரம் பருப்பு பிசினஸ் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற டீடைல் பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் குல்பர்கால இருக்கிற ஒரு தோரம் பருப்பு மொத்த வியாபாரிகிட்ட கால் பண்ணி பேசியிருந்தோம், அதை ரெக்கார்ட் பண்ணியும் போட்டிருந்தோம். ஸோ ரெண்டு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. நம்ம வந்து எல்லாருனாலே வந்து கர்நாடக மாநிலம் போக முடியாது, அதே மாதிரி மகாராஷ்டிரா போக முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம கொள்முதல் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ண மாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தோரம் பருப்பு ஹோல்சேல்னா அது விருதுநகர் மாவட்டம் தாங்க. ஸோ நான் விருதுநகரில் இருக்க ஒரு ஹோல்சேல் வியாபாரி கால் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ வழக்கம் போல் அந்த ஆடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்கள் எல்லாருக்கும் டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்கிறது பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு எல்லாம் தேடி வரும். சரி, இப்போ வாங்க நம்ம அந்த ஆடியோ கிளிப்பை நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாங்க இது மாதிரி டுடே ட்ரெண்டிங் தமிழ் அப்படிங்கற யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க சார். உங்க பேரு? என் பேர் ரவீந்திர பாரதி சார், ரவின் கூப்பிடுவாங்க. அப்படிங்களா, நீங்க இருக்க ஏரியாங்க? நம்ம விருதுநகர் பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் சார். நம்ம பூர்வீகம் எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர். நம்ம இருந்து பிசினஸ் பண்றது விருதுநகர். அப்படிங்களா, குழந்தை கொஞ்சம் கத்துறதுனால சரியா புரிய மாட்டேங்குது. இல்ல, நம்ம பூர்வீகம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சார். சரிங்க. இருக்கிறது பிசினஸ் பண்றது எல்லாம் விருதுநகர்ல சார். அப்படிங்களா? ஆமாங்க சார், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். பூர்வீகம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, நம்மளோட தமிழ்நாடு அரசு சிம்பிள் தான். ஆமா, தெரியும் 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 தெரியும். சரி, இப்ப வந்து விருதுநகர்ல வந்து மில்லு எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க. ஆமாங்க சார். எப்படி, எந்த அளவுக்கு மில்லு எல்லாம் எப்படிங்க அங்க? அப்படி எப்படின்னா சார், நீங்க நிறைய வந்து பருப்புங்களுக்கு உண்டான மில்லுங்க நிறைய இருக்கு. பருப்புங்களுக்கு உண்டான மில்லுன்னா, பருப்பு நம்ம விவசாயிங்கிட்ட இருந்து வாங்கி இல்ல அப்படின்னா விவசாயிங்க கொண்டு வந்து போட்டு அவங்க தொழில் நீக்கி தருவாங்க. அந்த மில்கள் வந்து அதிகமா இருக்கு. இங்க விருதுநகர்ல வந்துட்டு பருப்பு வகைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் விருதுநகர். முன்னாடி மார்க்கெட் எல்லாம் இருந்துச்சு, ஏலம் எல்லாம் நம்ம பருப்பு போட்டுட்டு இருந்தாங்க. இங்க இப்ப அந்த மாதிரி மார்க்கெட் எல்லாம் இல்ல. நம்ம கொள்முதல் பண்றது எல்லாமே வந்துட்டு மில்லுலதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார், நம்ம வீட்டுல தோட்டம் வச்சிருக்கோம், நம்ம வயக்காடு வச்சிருக்கோம். இங்க அதுல இருந்து பருப்பு எடுப்போம். ஆனா நம்ம கஸ்டமர்களுக்கு தேவையான அளவு பருப்பு நம்மளால அங்க தோட்டத்திலேயே பண்ண முடியாதுங்கிறதுனால பக்கத்துல இருக்க சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட வந்துட்டு நம்ம மொத்தமா அங்க பேசிடுவோம். விவசாயிங்கிட்டையும் பேசிட்டு பருப்பு கொள்முதல் பண்ணிட்டு வந்துட்டு இங்க விருதுநகர்ல கொண்டு வந்து மில்லுல கொடுத்து தொழில் நீக்கி வச்சு மொத்தமா ஹோல்சேலுக்கு போட்டுருவோம் சார். நம்ம அந்த இதான் பண்ணிட்டு. ஆமாங்க சார். அதாவது இப்போ உங்ககிட்ட பருப்பு வேணும்னா வந்து வாங்கணும், நீங்க வந்து டைரக்டா அங்கதான் வாங்கிட்டு வந்து இங்க மில்லுல கொடுத்துருவீங்க, கொடுத்து இது பண்ணி கொடுத்துருவீங்க, பாலிஷ் பண்ணுவீங்களா? பாலிஷ் பண்ணி கேக்குறவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம், பாலிஷ் வேண்டாங்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் சார். இல்ல, இப்ப வந்து இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, இப்ப விருதுநகர்ல வந்து மில்லுல எடுக்கிற ரேட்டுக்கும் உங்ககிட்ட எடுக்கிற ரேட்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குமா? இதுவும் கண்டிப்பா இருக்கும் சார். இது எது பெஸ்ட் நினைக்கிறேன், உங்கள்ட்ட எடுக்கிறதா இல்ல மில்லுல? ரெண்டுமே பெஸ்டா இருக்கும் சார். பருப்புங்களை பொறுத்து இருக்கு. ஏன்னா பருப்பு வகை வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நம்ம மத்த உணவுப் பொருளே சார் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. குவாலிட்டி தரம் வந்து நிறைய இதுல வேறுபடும். இப்ப ஒன்னும் இல்ல, நீங்க என்னைய சாம்பிள் அனுப்ப சொல்றீங்கன்னு வைங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு சாம்பிள் அனுப்பி வைக்கிறேன். நானு தோரம் பருப்பு அனுப்பி வைக்கிறேன்னு வைங்க. இதே தோரம் பருப்பு என்கிட்ட ரெண்டு நாள் மூணு நாள் கூடினபட்சம் ஒரு வாரம் தான் இருக்கும். அதுக்கு மேல அதே பருப்பு இருக்காது, வேற பருப்பு மாறிடும். ஏன்னா அந்த பருப்பு வித்துரும் என்கிட்ட. அடுத்து நான் வேற ஒரு பருப்பை தான் சாம்பிள் அனுப்பி ஆகணும். இப்ப என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி பருப்புங்களை வந்து கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க, சாம்பிள் கொடுங்கன்னு. நான் அனுப்பி வைப்பேன். ஆனா திரும்ப அவங்ககிட்ட என்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது என்கிட்ட வேற பருப்பு மாறிடும். மாறும்போது சொல்லிடுவேன் நான், இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்புன பருப்பு இல்ல, அது வித்துருச்சு, இது வேற பருப்பு தான் அப்படின்னு. ஓ, அதாவது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரன்னிங்ல இருக்குது எல்லாமே.
ஆமா சார், நம்மகிட்ட ரன்னிங்ல இருக்கும். ஏன்னா இங்க விருதுநகர் தான் நமக்கு தால் வந்து வியாபாரம் வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு ரன்னிங்ல இருக்கும் சார் எப்பயுமே. சரி, இப்ப நீங்க எங்க இருந்து பருப்பு இல்ல, நீங்க தோட்டத்துல இருந்து பருப்பு கொண்டு எங்க உங்க தோட்டம் இருக்குது, அங்கேயே இருக்குதா வேற எங்க இருக்குதுங்களா? இல்ல விருதுநகர்ல கிடையாது எங்க தோட்டம். எங்க இருக்கு எங்க தோட்டம்? அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா வத்ராயிருப்புன்னு ஒரு இப்பதான் தாலுகாவா இருக்காரு அங்க இருக்கு. என்ன ஊர் சொல்லுங்க? வத்ராயிருப்பு. இது தமிழ்நாடு தானே? தமிழ்நாடு. சரி, ஓகே ஓகே. அங்க இருந்து நீங்க வந்து பருப்பு இங்க கொண்டு வரீங்க? ஆமா, நம்ம நம்ம தோட்டம் இருக்கிறது வந்து வத்ராயிருப்பு பக்கத்துல இருக்கு. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களோட விவசாயிங்க இருப்பாங்கல்ல, தெரிஞ்சவங்க இல்ல பழனவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் விளைவிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து கொண்டு வந்துடுவோம், நம்ம மொத்தமா பேசி எடுத்துடுவோம். ஓ சரி, இப்ப தமிழ்நாட்டுல பருப்பு விளையுது, ஓரம் பருப்பு விளையுது. சரி, ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நார்த்ல தான் கேள்விப்பட்டேன், கர்நாடகா மகாராஷ்டிரா அப்படிலாம் கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல, தோரம் பருப்பு நம்ம இதுல விளையுது சார். அப்படிங்களா? இல்ல நான் நம்ம போன வழியா பாத்துருந்தீங்களா, இந்த மாதிரி குல்பர்கால ஒரு கான்டெக்ட் பண்ணி பேசிருந்தோம் ஒருத்தர்ட்ட, அதை பாத்தீங்களா? என்னங்க 50 ரூபா 55 ரூபா அந்த ரேட்ல சொல்லியிருந்தாரு, அந்த ரேட் நீங்க கொடுக்க முடியுங்களா? இல்லைங்க சார், அந்த ரேட்டுக்கு நம்மளால எங்க கொடுக்க முடியாதுங்க சார். இது என்ன காரணம்? அது அவர் என்ன மாதிரியான இது பருப்பு அப்படிங்கறது நமக்கு தெரியல. அவரு விளைவிக்கிறது வந்து எந்த இடம் அப்படின்னு தெரியல. அவர் இல்ல மொத்தமா வந்து நார்த் சைட்ல இருந்து வாங்கி வந்து விற்கிறாரா அப்படின்னு தெரியல நமக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குல்பர்கா வந்து கர்நாடகா சைடு சார் பூரா வந்துட்டு இந்த மைசூர் பருப்புன்னு ஒண்ணு இருக்கும், அது நம்ம சைடு விளையாது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு நம்ம சைடு அது உபயோகிக்கிறதும் இல்ல. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர்ல வரும், அது அந்த அந்த மாதிரி பருப்பு நம்ம விளைவிக்க மாட்டோம், அது நம்ம சைடு யூஸ் பண்றதும் கிடையாது. ஒருவேளை அதை சொல்லியிருக்கலாம், இல்ல தோரம் பருப்பு வந்து அவர் வேற எங்கேயாவது கொள்முதல் பண்ணிருக்கலாம் மொத்த மொத்தமாவும் டன் கணக்குல, அந்த மாதிரி இது வாய்ப்பு இருக்கு சார். ஆனா நம்ம கிட்ட கிடையாது அப்படி. நம்மகிட்ட டன் கணக்குல கிடைக்கும், ஆனா கொள்முதல் பண்றது வந்துட்டு நம்ம விவசாயிகிட்ட தான், இங்கேயே பண்றோம். பருப்பு விளையறதும் இங்கேயே தான், இங்கேயே விளைஞ்சு இங்கேயே பண்றதுனால அந்த ரேட்டு தெரியாது சார். அதுக்கு ஆள் கூலி இருக்கு, அரப்பு கூலி இருக்கு, இது பாதுகாக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இதுல. இதுல எங்க விவசாயிகிட்ட இருந்து கொண்டு போய் நாங்க மில்லுல போட்டு அரைச்சு இங்கே கொண்டு வர்றதுக்கான கூலிகள் எல்லாம் இருக்கு. டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் சொல்றேன். சரி, இப்ப உங்ககிட்ட என்ன என்ன ரேட்ல இருந்து இருக்குது தோரம் பருப்பு? குறைஞ்சது 70 ரூபாயில இருந்து இருக்கு. 70 ரூபா ஸ்டார்டிங் ஆகும். மேக்ஸிமம் வந்து 90 இந்த ரேஞ்சுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து டிமாண்ட பொறுத்து இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு எவ்வளவு ரூபாய்க்கு நாங்க விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் பண்றோம், அதுக்கு அப்புறம் உண்டான செலவு அதெல்லாம் பொறுத்து மாறிக்கிட்டு இருக்கு. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்ககிட்ட 70 ரூபா ஸ்டார்டிங் ஆகும், 70 ரூபாய்ல 90 வரைக்கும் இருக்குது. ஆமாங்க சார். இல்ல பருப்பு ஏதாவது அதுல வகை எது இருக்குங்க, அதாவது என்ன சொல்றது, குவாலிட்டி இருக்கா எதுவும்? குவாலிட்டி இருக்கும் சார் கண்டிப்பா. பழைய பருப்பு இருக்கும், புது பருப்புங்க இருக்கும், அதுல ஒன் ரெண்டு வந்துட்டு இதாயிருக்கும், நம்ம உடைக்கிறதுலயே வந்துட்டு கொஞ்சம் செதறி போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிங்க பருப்புங்கள் இருக்கும். ஆனா நீங்க மொத்தமா பார்க்கும்போது அது தெரியாது எது வந்துட்டு குவாலிட்டியான பருப்பு எது வந்துட்டு இந்த பருப்பு அப்படின்னு தெரியாது. மேக்சிமம் தெரியாது, வியாபாரிகளுக்கு தெரிஞ்சு போயிடும். நான் இப்போ ஒரு சாம்பிள் அனுப்புறேன்னு வைங்களேன், ஒரு 100 கிராம் 200 கிராம் போட்டு ஒரு சாம்பிள் அனுப்புறேன் ஒரு வியாபாரிக்கு நானு அப்படின்னா, அந்த இதுல கண்டிப்பா குவாலிட்டி தெரிஞ்சே ஆகும். வியாபாரிக்கு தான் தெரியும் இது, வியாபாரியை தவிர நம்ம சாதாரண ஜனங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு மாதிரி குவாலிட்டியில இருக்கிறது பார்த்து கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அது தெரியும் அந்த வியாபாரிகளுக்கு தான், அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும் எந்த பருப்பு வந்துட்டு இந்த குவாலிட்டினா இந்த ரூபா இருக்கும் அப்படின்னு. இல்ல எதுவும் உடஞ்சிருக்கும், உள்ள வந்துட்டு
புது பருப்பு எது, பழைய பருப்பு எது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சார் வரும். அது வியாபாரிகளுக்கு தான் தெரியும், சாதாரண ஜனங்களுக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. பழைய பருப்புன்னு வச்சுக்கோங்க, தோரம்பருப்பு கிடைக்கும் சார், பாசி பருப்பு கிடைக்கும், உளுந்தம் பருப்பு கிடைக்கும் சார். பாசி பருப்பு ரேட் வருது 93 ரூபா சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சரி, செகண்ட் குவாலிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க, 5-5 ரூபாயா உங்க பின்னாடி குறைச்சுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி குறைச்சுக்கோங்க. இப்போதைக்கு 95 இருக்கும், இப்போதைக்கு கொஞ்சம் அவ்வளோ எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உண்டான பருப்பு நம்மகிட்ட இல்ல, அதனால 93 ரூபா சொல்றேன். எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உண்டான பருப்பு அப்படின்னா 95 ரூபாய்க்கு கிடைக்கும் சார், மேக்ஸிமம் 95. அனுப்பிச்சுட்றீங்களா இல்ல டைரக்டா வரணுமா? இல்ல சார், காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அனுப்பிச்சுடுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மகிட்ட நிறைய பேரு. எந்தெந்த ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க பருப்பு? நம்ம திருச்சிக்கு அனுப்பிட்டு இருக்கோம் சார், நம்ம சேலத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த சைடு தஞ்சாவூருக்கு அனுப்பிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல நேற்று கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி பருப்பு வேணும் அப்படின்னு, அவருக்கு சாம்பிள் அனுப்பி வச்சோம். நேற்று இல்ல, போன வாரம் கேட்டிருந்தாரு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து அவினாசியில இருந்து சார் ஒருத்தர் பேசி எனக்கு வந்து சாம்பிள் அனுப்பிங்க அப்படின்னு சார், அவருக்கு நீங்க சாம்பிள் அனுப்ப போறோம், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அனுப்பி வச்சோம். இன்னைக்கு எடுப்பாங்க டிரான்ஸ்போர்ட். இப்ப வந்து எப்படி சொல்றது, இப்ப நீங்க விருதுநகர்ல இருக்கீங்க, திருச்சிக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சீங்கன்னா இப்ப வந்து ஒரு 50 கிலோ அனுப்புறீங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆகும் திருச்சிக்கு? இப்ப அவ்வளவு ஓட்டம் இல்ல அப்படிங்கறதுனால 60 ரூபா கேட்டாங்க சார். அதாவது எத்தனை கிலோவுக்கு 60 ரூபா? 50 கிலோ மூட்டை ஒரு டிப்போ. ஒரு 50 கிலோ மூட்டைக்கு வந்து 60 ரூபா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. 60 ரூபா கேட்டாங்க, ஆனா நம்ம ரெகுலரா அனுப்பிக்கிட்டு இருக்கனால நமக்கு 60 ரூபா கேட்க மாட்டாங்க, 50 ரூபா தான் கேட்பாங்க. ஆனா இந்த லாக்டவுன் அது இதுன்னு சொல்லி இப்ப 60 ரூபா கேட்டாங்க. அப்படிங்களா? சரி, இப்ப லாக்டவுன்ல எப்படி அங்க எப்படி எல்லாம் இயங்கிட்டு இருக்கா? விருதுநகர்ல மில்லு எல்லாம் எப்படி பந்த் ஆயிருக்குங்களா? இல்ல சார், இயங்கிட்டு தான் இருக்கு. இப்ப நமக்கு தளர்வு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இயங்கிட்டு இருக்கு. மில்லில் நம்ம மில்லில் போய் உட்கார்றது இல்லை, நம்ம இங்க ஹோல்சேல் குடோன்ல தான் இருப்போம், அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் இருப்போம். நான் இருப்பேன், என்னோட வேலைக்கு ஒருத்தர் சம்பந்தக்காரர் இருக்காரு நமக்கு, அவர் இருப்பார். ரெண்டு சரி சார், ஓகே ரொம்ப நன்றி. இப்ப வந்து உங்ககிட்ட இப்ப கொள்முதல் பண்ண அப்படின்னா கால் பண்ணி சொன்னாலே நீங்க அட்ரஸ் போட்டு விட்டுருவீங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இல்ல, ஜிஎஸ்டி அந்த மாதிரி கொள்முதல் பண்றது இதுக்கெல்லாம் இல்ல, இப்போதைக்கு இல்ல. நீ வரப்போற காலத்துல இதெல்லாம் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நமக்காகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காகவும் ஒருத்தரும் பேசிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ரவியா? கண்டிப்பா 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 சார், உங்க நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி நம்மளுடைய யூவர்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க, கண்டிப்பா சார் நீங்களும் பேசுங்க, முடிஞ்ச அளவு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்கள்ட்ட பேசுங்க.
கால் எடுத்து பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கால் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க, அதுக்காக அதுக்காக சொல்றாங்க. யாரும் சப்ஸ்கிரைபர் தான், உங்க இதை பாத்துட்டு தான் இருக்கேன். நன்றி சார், நன்றி நன்றி. அந்த மாதிரி கால் எடுத்து பேசாம ஆவாது. அப்படி ஒரு வேற அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நாங்க எங்கேயாவது போயிட்டு இருந்திருப்போம், வண்டியில போயிட்டு இருந்திருப்போம். அந்நேரம் நமக்கு எடுத்து பேச முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நம்ம கூப்பிடுவோம் சார், கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் குல்பர்கா இல்லைன்னா மகாராஷ்டிரா போன இடங்கள்ல இருந்து நீங்கள் பருப்பை கொள்முதல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு நிறைய தேவைப்படும். நிறைய பேர்னால அது முடியாத விஷயம். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்க அந்த விருதுநகரில் இருக்க இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இவர் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பாரதி. ஸோ இவர் கால் பண்ணி பேசுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கொடுப்பாரு. சாம்பிள் கேட்டெல்லாம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தா சாம்பிள் அமைச்சு வச்சிருவாரு. நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இந்த பருப்பு கொள்முதல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். வணக்கம்.